எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நேதாஜி விஜயவர்மா வச்சு கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணாங்க, பட் இன்னைக்கு கண்டென்ட்டே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு வந்து லைவ் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த லைவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூன்று விஷயம் நடந்துச்சு. ஒன்று வந்து அர்ச்சனா கிட்ட மாயா முன்னாடி ஒன்று பேசுகிறதும் பின்னாடி ஒன்று பேசுகிறதும் வந்து நடந்துகிட்ருக்கு, அதை பற்றி ஹைலைட் பண்ண போகிறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிக்சன் பூர்ணிமாவோட தொல்லை தாங்க முடியலங்க. ஏதாவது ஒரு பாட்டை சீக்கிரம் கொடுத்தாங்களே, டான்ஸ் ஆட வச்சு முடிச்சு விடுங்கடா. இது டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லை மீறி போயிட்டுருக்காங்க. இன்றைக்கும் எல்லை மீறி சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அடுத்து மூன்றாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூர்ணிமா நிக்சன் மாயா விஜயவர்மா இவங்களுடைய குரூப்பான ஸ்ட்ராட்டஜி இனி வரும் டிக்கெட் டு ஃபினாலேயும் வந்துச்சுன்னா இவங்களுக்குள்ள தான் யாராவது டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ அதையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மொத்தம் மூணு டாப்பிக்ங்க சரியா. அப்புறம் டாமிக்ஸ் டாஸ்க் வந்து ஆடிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து விஜய் அர்ச்சனா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மூஞ்சிக்கு முன்னாடி எல்லாம் பேசிடுறாங்க. உங்கள் மேலே எனக்கு வந்து கசப்பு இருக்குது, பட் இருந்தாலும் நீங்கள் சில விஷயங்கள் நல்லா ஃபன் பண்ணுறீங்க. நீங்கள் என்ன தான் எமோஷன்ஸ் வெளியே காட்டினாலும் உங்களை அடித்தாலும் நீங்கள் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா எழுந்து வந்துடுறீங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மாதிரி பல எமோஷன்ஸ் நீங்கள் காட்டிருக்கீங்கன்னு சொல்லி விஜய் அர்ச்சனா சொல்லியிருந்தாங்க. அடுத்து இப்போ ஒரு டாமிக்ஸ் டாஸ்க் வந்துச்சு. ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது இவங்க போகும் பொழுது அர்ச்சனாவை பின்னாடி பேசுகிறது நமக்கு இதெல்லாம் தெரியும். இவங்கெல்லாம் வந்து வேஸ்ட்டு, ஒன்றும் புரிதலே கிடையாது அப்படின்னு பேசுறது. முன்னாடி வந்தோடனே தலைவி 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 அப்படின்ற மாதிரி மாயா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறதும், அப்புறம் அர்ச்சனா வந்து ரூட்டில் ஒன்று பண்ணிட்டாங்க. ஏங்க மாயா பார்த்தாங்க, நீங்கள் ஹேர் ஸ்டைல் ஹீஸ்டைல் எல்லாம் பண்ணுறீங்க, பூர்ணிமா ஒரே அடி அடிச்சிட்டாங்க. ஏன்னா எப்பயுமே இந்த மாயா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பூர்ணிமா வச்சு அர்ச்சனாவை வந்து அப்படியே கொஞ்சம் அட்டாக் பண்ண விடும். பூர்ணிமா வந்து மாயா வச்சு யூஸ் பண்ணி அர்ச்சனா வந்து முடிப்பாங்க. ஆனால் அர்ச்சனா ரெண்டு பேரையும் முடிச்சு விட்டாங்க. நீங்கள் அவங்கள பார்த்து காப்பி பண்ணுறீங்க, அவங்க உங்களை பார்த்து காப்பி பண்ணுறாங்க. இதில் என்ன பெரிய இது அப்படின்ற மாதிரி சரியா. இப்போ அடுத்த டாமிக்ஸ் டாஸ்க்லையும் வந்து பார்த்தீங்கன்னா மாயாவையும் அர்ச்சனாவும் தான் வந்து ஒரு ஜட்ஜாக போடுறாங்க. அதுலேயும் வந்து மாயாவோடைய ரியாக்ஷன்லாம் வந்து இரிட்டேட்டிங்காக இருந்தது. அர்ச்சனாவை பார்த்துட்டீன்னு பண்ணுறது, நீங்கள் போனால் நீங்கள் தான் ஜெயிச்சிருப்பீங்க, நீங்கள் தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சர்காஸ்டிக்காக பேசிகிட்டு இருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது. இந்த நாலு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் டீம், தினேஷ் ரவீனா இவங்கெல்லாம் ஒரு டீமு, அடுத்து விஷ்ணு மணி இவங்கெல்லாம் ஒரு டீம், நாலு பேர் சரிங்களா. ஸோ எல்லோரும் சேர்ந்து ஒரு கேடயம் கொடுத்துருவாங்க. அந்த கேடயத்துலேருந்து அந்த கிருமி வரும், அதை உடைக்கணும் அப்படிங்கிறப்ப தினேஷன் டீம் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு டாமிக்ஸ் பரிசு வந்து கொடுக்கப்படுது ஓகேங்களா. இது ஒன்று. அடுத்து முக்கியமான டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இந்த காஜி நிக்சன் மற்றும் பூர்ணிமாவுடைய லீலைகள். இது அடங்கவே அடங்காது போல். எவ்வளோ வட்டம் நம்ம வந்து சொன்னாலும் அவனுங்க திருப்பி கேட்டுட்டு அதை அப்சர்வ் பண்ணுற மனநிலை அவங்களும் கிடையாது. ஏன்னா இவங்க தான் பாட்டே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இது வந்து பார்க்குற ஷோ, எத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், எத்தனை குழந்தைகள் பார்க்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதில் போய் இவன் தடவிக்கிட்டோம் இது பண்ணிக்கிட்டோம் ட்ரெஸ்ஸை வந்து இன்றைக்கி பாருங்கள் அந்த ஸ்டில் பார்த்துருப்பீங்க தம்ப்நெயிலில், கேட்டால் அவங்க பார்வை தான் தப்பாக இருக்குன்றாங்க. டே மூதேவிங்களா, பார்வை தப்புடா, அது ஒரு காம்படிஷனாக நீங்கள் வச்சாங்கன்னா நீங்கள் பண்ணுங்கள், உங்கள் உங்கள் டேலண்ட்டை இண்டிவிஜுவலாக நீங்கள் பண்ணுங்கள். நேற்று மணி ஆடினார்ல, மணி பூர்ணிமா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரவீனா எல்லாம் ஆடினாங்கல்ல, சூப்பராக ஆடினாங்க. அதில் பூர்ணிமா அப்படி ஆடு, நீ ஏன் ஒரு எமோஷனை ஒரு அப்படியே ஆன்றா ஆன்றா சினுங்கிறீங்க அப்படியே, எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க? இதெல்லாம் உங்களுக்கு கேவலத்தின் உச்சமாக தெரியவில்லையா? சொல்லுங்கள் எவ்வளோ கேவலமாக இருக்குது இதெல்லாம். அண்ணன் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு எதுவும் பண்ணலாம் போல. இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் தம்பி இவளுக்கு தான் தங்கச்சி நான் அண்ணன் அப்புறம் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுற மாதிரி எல்லாம் பண்ண முடியுமா ஈஸியாக? ஸோ எவ்வளோ கேவலம் பாருங்கள் இதெல்லாம். ஒரு பக்கம் என்னென்னா இது வந்து நடந்துட்டுருக்கு, இன்னொரு பக்கம் அந்த டாஸ்க் நடந்துகிட்ருக்கு. இது நல்ல டிக்கெட் டு ஃபினாலே எங்கடா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னா அது அப்புறம்தான். ஸ்பான்சர் டாஸ்க் தான் முக்கியம், டிக்கெட் டு ஃபினாலே முக்கியம் கிடையாது. எப்போ நடந்தால் நடந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து பண்ணுறாங்க. சரி இப்போ இவங்களுடைய குரூப்பிசம் எப்படி உடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து பிளான் பண்ணுறாங்க சரிங்களா. தினேஷ் அண்ட் விஷ்ணு என்ன அப்படின்னா நம்ம முதல் அவங்கள உடச்சிடணும், ஏன்னா இல்லாட்டி அவங்க சேர்ந்து சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க அது தப்பாக இருக்குது. ஸோ அவங்கள உடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வந்து போடுறாங்க. அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஆனால் இவங்க நாலு பேர் சேர்ந்து ஆடுறத கமல் சார் இந்த வாரம் வந்து கேள்வி கேட்கணுங்க கண்டிப்பாக. சும்மா உட்காந்து ஃபேவரிசம் பண்ணி காடை தேய்ச்சி சுரண்டிக்கிடலான்னு இருக்காங்க அப்படிங்கிறது எவ்வளோ கேவலமாக இருக்குது. டிக்கெட் டு ஃபினாலேவா இல்லை வந்து மாயா டு ஃபினாலேவா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது, இல்லை நிக்சன் டு ஃபினாலேவா? உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம், குட் பை.